வணக்கம். கடலூர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு ஆசிரியர் தின வாழ்த்துக்களை மிகவும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம செயின்ட் ஜோசப் காலேஜோட ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ப்ரொஃபஸர்னா நீங்க யாரை சொல்வீங்க? 2024க்கான பெஸ்ட் டீச்சர்க்கான அவார்ட் நீங்க யாருக்கு தருவீங்க? உங்ககிட்ட படிச்ச மாணவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க, அதுல ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்னா நீங்க யாரை சொல்வீங்க? 90s கிட்ஸ் மாணவர்கள், 2K கிட்ஸ் மாணவர்கள், இவங்கல்ல நீங்க யாரை ஹேண்டில் பண்றது ஒரு பெரிய டாஸ்கா இருக்குன்னு நினைக்கிறீங்க. கடலூர் மாவட்டம் எஜுகேஷனல்ல பின்தங்கிய மாவட்டமா இருக்கு. ஸோ இதுக்கு யார் காரணம் நீங்க நினைக்கிறீங்க? மாணவர்களா, இல்ல பெற்றோர்களா, இல்ல ஆசிரியர்களா? இப்ப இருக்கிற நியூ டீச்சர்ஸ்லாம் உங்க அளவுக்கு வந்து பக்குவம் கிடையாது. அவங்க இப்ப இருக்கிற மாணவர்களை ஹேண்டில் பண்றதே வந்து ஒரு பெரிய டாஸ்கா நினைக்கிறாங்க, ரொம்ப பெரிய கஷ்டம்ன்ற மாதிரி நினைக்கிறாங்க. சோ அவங்களுக்கு இந்த ஆசிரியர் தினத்துல நீங்க ஒரு விஷயம் சொல்லணும் நினைக்கிறீங்கன்னா என்ன சொல்ல நினைக்கிறீங்க? எனக்கு வந்து அந்த ஜீசஸ் மேலே வந்து எனக்கு ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருந்துச்சு. அதனால் இப்போ என் கூட படிக்கிற என்னுடைய நண்பர்கள்ட்ட வந்து எப்போல்லாம் அந்த விளையாட்டு நேரம் கிடைக்குமோ, ஃப்ரீ டைம் கிடைக்குமோ, அப்போ நான் ஜீசஸ் பற்றி நிறையா ஸ்டோரிஸு அதை பற்றி நிறையா பேசிகிட்டே இருப்பேன். அப்புறம் அது எனக்கு தெரியாமல் கொஞ்சம் கொஞ்சமாக என் மனசுக்குள்ளாரையே அது வளர்ந்துருக்குது அந்த ஆசை. அப்புறம் நான் 6th 7th இந்த ரெண்டு படிப்பு மட்டும் நான் கீழே மிக்கல்பட்டிங்கிற ஒரு கிராமத்துக்கு எங்கள் தாத்தாவுக்கு உதவி செய்ய போயிருந்தேன். அப்போ அங்கே வந்து உடம்பு சரியில்லாதவங்கெல்லாம் ப்ளஸ் பண்ணுறதுக்கு அப்போ எங்கள் தாத்தா கூட நான் போவேன். ஒரு சில சமயம் ஒரு கட்டம் வந்துச்சு, அப்போ என்னையே வந்து என்ன பண்ண சொன்னாங்க, மக்கள் வந்து ப்ரேயர் பண்ண சொன்னாங்க. அப்போ நான் ஒரு 6th 7th அந்த வயசு தான், அந்த வயசுலேயே நான் என்ன பண்ணேன், நிறையா இடத்துல வந்து ப்ரேயர் பண்ணேன், ப்ளஸ் பண்ணேன். அப்போ எனக்கு ஒரு ஆசை எனக்குள்ளே இன்னும் அதிகமாக வளர்ந்துருச்சு. 8th முடித்தவுடனே நான் வந்து ஃபாதர் ஆகணும்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா அம்மாட்டெல்லாம் சொல்லிவிட்டு நான் கிளம்பி வந்து இங்கே கேட்டேன். ஆனால் என்னை சேர்த்துக்க மாட்டே சொல்லிட்டாங்க. நீ என்ன ஊருப்பான்னு கேட்டாங்க, கடலூர் ஓட்டி அப்படின்னு. கடலூர் ஓட்டிலேருந்து யாரும் ஃபாதர்லாம் ஆனது கிடையாது, அதனால் நீ கண்டிப்பாக நீ ஃபாதர் ஆக மாட்டே. எந்த ஸ்கூல்லேருந்து இப்போ வரேன்னு சொல்லி கேட்டாங்க. நான் ஸ்கூல் பேரை சொன்னேன். ஐயோ, நீ சான்ஸே கிடையாது, நீ போ அப்படின்ட்டாங்க. அப்புறம் திரும்ப திரும்ப அந்த ஃபாதர்கிட்ட வந்து இல்லை இல்லை என்னை சேர்த்துங்க ஃபாதர், ப்ளீஸ் ஃபாதர்னு கெஞ்சி கேட்டேன். அப்போ அவங்க என்ன சொன்னாங்க, செயின்ட் ஜோசப் ஸ்கூலில் போர்டிங்கில் நீங்கள் ஹாஸ்டலில் ஒரு வருஷம் படிங்க, நீங்கள் ஒழுங்காக படித்து ஒழுங்காக இருந்தீங்கன்னா நாங்கள் சேர்த்துக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் ஒரு வருஷம் நான் கரெக்டாக அந்த போர்டிங்கில் நல்லா படித்தேன். 10th ஸ்டாண்டர்டில் அவங்க என்ன சேர்த்துக்கிட்டாங்க. சரி ஃபாதர், இப்போ நீங்கள் ஸ்கூலில் படிச்சீங்க, சேர்த்துக்க மாட்டாங்கன்னு சொன்னாங்கன்னு சொன்னீங்கல்ல, எந்த ஸ்கூலில் படிச்சீங்க, எப்படி இருந்துச்சு உங்கள் ஸ்கூல் லைஃப், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஓகே, நான் வந்து 1st ஸ்டாண்டர்ட்லேருந்து 3rd ஸ்டாண்டர்ட் வரையே கடலூர் ஓட்டியில் வந்து அங்கே சிஸ்டர்ஸ் நடத்துகிற ஸ்கூலில் வந்து படித்தேன். 4th 5th ஃபாதர்ஸ் நடத்துகிற ஸ்கூலில் 2 இயர்ஸ் படித்தேன். 6th 7th வந்து கீழே மிக்கல்பட்டி கும்பகோணம் அங்கே வந்து நான் படித்தேன். 8th வந்து மீண்டும் கடலூர் ஓட்டியில் வந்து சென்ட் டேவிட் ஸ்கூலில் படித்தேன். அப்புறம் 9th 12th வரையே நம்ம கடலூர் மஞ்சகுப்பம் செயின்ட் ஜோசப் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் அங்கே படித்தேன். ஸோ நான் எந்த ஸ்கூலில் படித்தேன், எதனால் அவங்க சேர்த்துக்க மாட்டாங்க சொன்னாங்கன்றது நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. நீங்கள் படிக்கிற காலகட்டத்தில் உங்கள் ஆசிரியர்கள்லாம் உங்ககிட்ட எப்படி இருந்தாங்க? எப்பா, என் வாழ்க்கையில் வந்து மறக்கவே முடியாது. இன்னும் அந்த அனுபவம் வந்து என் வயசில் வந்து இன்னும் என் மனசில் இருந்துக்கிட்டே இருக்குது. சம்மர் நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸஸ், சம்மர் பாசிட்டிவ். ஆனால் நெகட்டிவ் தான் வந்து ரொம்ப மனசில் வந்து என்ன பண்ணுது, அதிகமாக இருக்குது. எனக்கு வந்து சின்ன வயசில் வந்து அடி உத வாங்காமல் நான் வந்து இருந்ததே கிடையாது, செம்ம ஸ்ட்ரிக்ட்டு. அதனால் ஆசிரியர்கள் பார்த்தாலே எனக்கு பயம்தான் வந்துச்சு. அதனால் படிக்கணுங்கிற ஒரு ஆர்வமே எனக்கு வந்து வரல. படிப்பு மேலே வந்து ஒரு பயம்தான் வந்துச்சு, படிப்பு மேலே ஒரு வெறுப்பு தான் வந்துச்சு. ஏன்னா ஆசிரியர்கள் வந்து எப்போ பார்த்தாலும் கண்ணாபின்னா அடி தான், எப்போ பார்த்தாலும் உத தான். ஸோ ஸ்கூல்லேயும் அடி, டியூஷன் போனாலும் அடி, வீட்டில் வந்தாலும் அடி, படி படி படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க, படிப்பு மேலேயே வந்து ஒரு வெறுப்பு உண்டாகிட்டாங்க. ஒரே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இதை சொல்ல விரும்புகிறேன் நான். அப்போ எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அப்பா அம்மா வந்து 8ஆம் கிளாஸ் சொல்லி தான் படிச்சிருந்தாங்க, டியூஷன் அனுப்பியிருந்தாங்க. அப்போ டியூஷனில் வந்து காலையில் சர்ச்சு முடிச்சுட்டு, சர்ச்சு டெய்லி நாங்கள் சர்ச்சு ப்ரேயர் போயிடுவோம், காலையில் 6:00 போடுவோம். அது முடிச்சுட்டு டியூஷன் போவோம். டியூஷன் வந்தால், டியூஷன் வந்து லேட்டாக வந்தோன்னா உடனே அங்கே வந்து டியூஷன் மிஸ்ஸுடைய அம்மா இருக்காங்க, செம்மத்தியாக திட்டுவாங்க பாருங்க. ஆடிக்கு ஒருத்தட, அம்மாசிக்கு ஒருத்தட, வா 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 போய் மூலையில் உட்கார், தருத்திரம். அவங்க தருத்திரம் சொல்லாத நாளே கிடையாது. அப்போ மனசில் நினச்சிக்குவேன்,
நம்மளை தர்த்தரம் தர்த்தரம் சொல்கிறாங்களே, கண்டிப்பாக நான் வந்து ஒரு பிளெஸிங்கான ஆளாக நான் மாறுவேன் என் மனசில் நினச்சிக்கிட்டேன். அதன் பிறகு ஃபாதரான பிறகு அவங்க வீட்டுக்கு நான் பல முறை போய் அவங்களுக்கு பிளஸ், அவங்க எப்போ பார்த்தாலும் என்னை கூடுவாங்க, தம்பி எங்கப்பா இருக்கிற, என்னை வந்து பிளஸ் பண்ணுப்பா, எனக்கு அவர் ப்ரேயர் பண்ணிட்டு போப்பா அப்படின்ட்டு அவங்க சொல்லுவாங்க. சாவர வரையே நான் என்ன பண்ணேன், அவங்கள்ட்ட போய் ப்ரேயர் பண்ணி பிளஸ் பண்ணிவிட்டு அப்படி தான் போனேன். இருந்தாலும் அவங்க சின்ன வயசில் வந்து அது சொன்னது வந்து குழந்தைங்களை வந்து தேர்ட் ஸ்டாண்டர்ட் ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதெல்லாம் தருத்துறோம், நீலாம் உருப்பிட மாட்டேன் அப்படிங்கிற வார்த்தை வந்து அது சொல்கிறது வந்து அவ்வளோ நல்லா இல்லை. அந்த அனுபவம் என்ன வந்து எனக்கு ரொம்ப பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் தான் அது. ஒரு சில ஆசிரியர்கள் இருக்காங்க, தட்டி கொடுத்த ஆசிரியர்கள் இருக்கிறாங்க, அப்படி சொல்லப்போனால் நிறைய ஆசிரியர்கள் இருக்கிறாங்க. அவங்க வந்து உன்னால் முடியும், படிக்க முடியும், நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து தட்டி கொடுத்து அப்படி வந்து ஆசிரியர்கள், ஏகப்பட்ட ஆசிரியர்கள் இருக்கிறாங்க. இதை போல் ஒரு சில ஆசிரியர்கள் அவங்க பேசுகிற வார்த்தைகள் வந்து என்ன பண்ணுது, இன்னும் குருமடத்தில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்ல விரும்புகிறேன். அப்போ தான் ஃபஸ்ட்டு டே நான் ஃபாதர் ஆவதுக்காக அந்த குருகுலம் சொல்லுவாங்க பாருங்கள், டென்த்து ஸ்டாண்டர்டு ஃபஸ்ட்டு முதல் நாள் வந்து உள்ளே போகிறேன். அப்போ அந்த ஃபாதர் வந்து அவங்க தான் தலைவர், அவங்க வந்து ஃபுல்லாக இங்கிலீஷில் தான் பேசுவாங்க. ஸோ நம்ம தமிழ் மீடியத்துலேருந்து படிச்சுட்டு வந்திருக்கோம். சன் ஓப்பன் த டோர் அப்படின்னாரு. டோர்னு பார்த்தா எனக்கு வந்து தெரியுது, ஃபஸ்ட்டு ஒரு டோர் கிளாஸ் டோராக இருக்குது, அது உள்ளே பார்த்தா அந்த டோரும் கிளாஸ் டோராக இருக்குது, அதன் பிறகு வெளியே கேட்டாக இருக்குது. ஸோ எல்லாமே கிளாஸ் டோராக இருக்கும். எனக்கு வந்து மொதல் நாளே எனக்கு ஒரு பயமாக இருக்குது, அந்த இடம் சூழ்நிலை ஏதோ ஒரு கண்ணை கட்டி காட்டில் ஓட்ட மாதிரி இருக்குது. அப்போ நான் வந்து உள்ளே இருக்கிற டோரை திறக்க போனோடனே அந்த ஃபாதர் என்னை கூப்பிட்டு என்ன பண்ணார், புண்ணாக்குன்னு திட்டினார், வெளியே இருக்குப்பார் கேட்டு அதை போய் தோறா அப்படின்னு சொன்னார். அப்போ எனக்கு வந்து அவர்கிட்ட கேட்கணும் ரொம்ப நாள் ஆசை, என்னை ஏன் புண்ணாக்கு சொன்னீங்கன்ட்டு. ஆனால் இப்போ நான் வந்து அப்போ ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, அவங்களாம் தப்பு செஞ்சால் உடனே வெளியமைச்சிருவாங்க. அதனால் எனக்கு எப்போ வாய்ப்பு கிடச்சிதுன்னா, நம்ம காலேஜில் இங்கே இருக்கும்போது நான் ப்ரொஃபஸராக இருக்கும்போது, அப்போ எவ்ரி கிறிஸ்மஸ் வந்து அவருக்கு வயசாகிடுச்சு, ரிட்டையர்மெண்ட்டு ஆகிட்டார், 75 வயசு மேலே ஆகிடுச்சு. அப்போ ஒவ்வொரு வருஷமும் அந்த வயதான ஃபாதருங்களை சந்திக்க போகும்போது அவங்களுக்கு கிஃப்ட் ஏதாவது எடுத்துகிட்டு போய் கொடுப்போம், நம்ம காலேஜ் கேலண்டர் கொடுப்போம். அவர் கேலண்டர் பார்ப்பார், நல்லா செஞ்சுருக்கிறீங்க, சூப்பராக பண்ணுறீங்க, வெரி குட், நீங்கள் நல்லா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வருஷமும் பாராட்டுவார். எனக்கு அப்பயும் அவர்கிட்ட பேசுறதுக்கு பயம், ஆனால் இந்த கேள்வி அவர்கிட்ட நான் கேட்டணும்னு சொல்லிட்டு மனசில் நினச்சிட்டு இருந்தேன். என்னுடைய காலேஜில் வந்து 7வது வருஷம், அவருக்கும் ரொம்ப உடம்பு சரியில்லாத ஒரு டைமு, ஆல்மோஸ்ட் அவர் கடைசி கட்டத்துக்கு போயிட்டாரு. அந்த டைமில் தான் அவர்கிட்ட போயிட்டு, ஃபாதர் நான் உங்கள்கிட்ட ஒன்றே ஒன்று கேட்கலாமான்னு சொல்லிட்டு, என்ன சன், வாட் சன் அப்படின்னு சொன்னார். இல்லை, என்ன சின்ன வயசில் வந்து முதல் நாள் உங்களை பார்த்தப்ப என்னை புண்ணாக்குன்னு சொன்னீங்க ஃபாதர், ஏன் ஃபாதர் சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். உடனே அவர் சொன்னார், அலெக்ஸு உங்களுக்கு நான் எவ்வளவோ சொல்லி கொடுத்துருக்குறேன், உங்களுக்கு நான் எவ்வளவோ செஞ்சுருக்கிறேன், அதெல்லாம் மறந்துட்டியாப்பா, உனக்கு இங்கிலீஷ் கற்றுக் கொடுத்தேன், லேட்டின் கற்றுக் கொடுத்தேன், நல்ல விஷயம் நிறையா சொல்லிக் கொடுத்தேன், அதெல்லாம் மறந்துட்டியாப்பா, வெறும் புண்ணாக்குன்னு சொன்னது மட்டும் ஞாபகம் வச்சுக்கிறியப்பா அப்படின்னு சொன்னார். ஸோ அதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, அப்போ நம்ம ஆசிரியர்கள் வந்து நம்ம எவ்வளவோ நம்ம சொல்லிக் கொடுத்தாலும், எவ்வளோ சாதனைகள் மாணவர்களை ஏற்படுத்த வச்சாலும், நம்ம இதை போல் ஒரு ஹர்ட்டிங்கான வார்த்தைகள் பயன்படுத்தணும்னா அது வந்து அந்த மாணவர்களுக்கு கடைசி வரையும் அந்த வார்த்தைகள் வந்து இருக்குது, அது அந்த பாதிப்பு என்ன இருந்தாலும் அதை வந்து என்ன பண்ண முடியல, நம்ம மன்னிக்கிறோம் அதெல்லாம் இல்லை, ஆனால் மனசில் வந்து அந்த இடத்துல அது குத்திக்கிட்டே தான் இருக்காங்க. ஏன்னா தருத்திரம் தருத்திரம்னு சொன்ன அந்த வார்த்தை வந்து குத்திக்கிட்டே தான் இருக்குது. ஏன்னா புண்ணாக்குன்னு சொன்னது வந்து என் மனசில் ஒரு காயத்தை ஏற்படுத்தி தான் இருக்குது. அதனால் ஆசிரியர்கள் வந்து அந்தமாரி வார்த்தைகளை வந்து மாணவர்களுக்கு பயன்படுத்தவே கூடாது. உங்களுடைய ஃபேவரட் டீச்சர் யாரு? அவங்க கிட்ட நீங்க கத்துக்கிட்ட விஷயம் தான் என்ன சொல்வீங்க? ஏன் அவங்க உங்களுடைய ஃபேவரட் டீச்சர்? எனக்கு ஃபேவரட் டீச்சர்னு சொன்னால், என் வாழ்நாள் முழுதும் மறக்க முடியாத ஒரு டீச்சர்னு சொன்னால், சேலம் முன்னாள் பிஷப் சிங்கராயர்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இருக்கிறாங்க. அவங்க ஒரு அருமையான ஒரு ப்ரொஃபஸர், அவரை போல் டீச் பண்ணவே முடியாது. எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் அப்படி அலசி ஆராய்ஞ்சி செம இன்ட்ரெஸ்டிங்காக ஃபிலாசபிக்கலாக பயங்கரமாக திங்க் பண்ண வைப்பாங்க. அதுபோல் ஏதோ ஒரு ரொம்ப கஷ்டமான கான்செப்ட் இருந்தாலும் எங்களை இன்வால்வ் பண்ண வைப்பாங்க. பார்ட்டிசிபென்ட்ஸ் எங்களை கூப்பிடுவாங்க, கூப்பிட்டு ஏதாவது ஒரு ரோல் பிளே இல்லை ஏதாவது ஒரு டிபேட்டு ஏதாவது ஒரு டிஸ்கஷனு ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி வச்சு தான் என்ன பண்ணுவாங்க, பாடம் நடத்துவாங்க. அவங்க திட்டினதே கிடையாது, தோல் மேலே கைப்பட்டு, ராஜா உன்னால் அவர் செய்ய முடியும், ராஜா உனக்கு அறிவு இருக்குது, ராஜா உனக்கு திறமை இருக்குது, ராஜா. அதே போல் அவர் வந்து நான் ஒரு ஃபஸ்ட் டைம் ஒரு ஆர்டிக்கல் வந்து புக்கில் எழுதினேன், அப்போ நான் எழுந்து என்கரேஜ் பண்ணி, ஐயா நீ என்ன அப்படி எழுதியிருக்க அப்படின்லாம் சொல்லாமல் என்கரேஜ் பண்ணி அவரும் கொஞ்சம் எனக்கு கரெக்ஷன் பண்ணி எனக்கு பப்ளிஷ் பண்ணுறதுக்கு உதவி செஞ்சாங்க. அவங்க லேப்டாப்பே என்ன பண்ணாங்க, எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, லேப்டாப்பில் நாங்கள் ப்ராஜெக்ட்லாம் டைப் பண்ண சொன்னாங்க. அப்போ அந்தளவுக்கு அவங்க வந்து என்ன பண்ணல, எதுவுமே அவங்க பார்க்கல. ஸோ இதை போல் ஒரு டீச்சர்லாம் என் வாழ்நாள் முழுதும் நான் பார்த்ததே கிடையாது. இதை போல் டீச்சர்ஸ் வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க, நிறைய லேமனும் இருக்கிறாங்க, ஃபாதர்ஸும் நிறையா இருக்கிறாங்க. அதனால் அவங்கள நான் இந்த நேரத்தில் வந்து ரொம்ப நன்றியாக நினைக்கிறேன். நான் இன்றைக்கி உருவாகியிருக்கிறேன், இந்த அளவுக்கு வளர்ச்சிருக்கிறேன்னா காரணம் வந்து அந்த மாரி டீச்சர்ஸ் தான். நம்ம கடலூர் செயின்ட் ஜோசப் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் திரு வின்சென்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆசிரியர் எனக்கு வந்து அக்கௌண்ட்ஸ் எடுத்தார்.
அவ்வளோ தெளிவாக. அதனால தான் என்னால் அக்கௌண்ட்ஸில் அதிக மார்க் எடுக்க முடிஞ்சது. திரு அல்ஃபான்ஸ் ஒரு சார் இருந்தார், காமர்ஸில் வந்து 200க்கு 198 எடுக்க முடிஞ்சது. ஸோ அதெல்லாம் இந்த டீச்சர்ஸ் தான் வந்து என்னை உருவாக்கியிருக்காங்க, என்னை வளர்த்து விட்டுருக்காங்க. இந்த நேரத்தில் அவங்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன். உங்க பயணத்துல நீங்க நிறைய மாணவர்களை பார்த்திருப்பீங்க, லைக் 90s கிட்ஸ் மாணவர்கள், 2K கிட்ஸ் மாணவர்கள். இவங்கள நீங்க யாரை ஹேண்டில் பண்றது ஒரு பெரிய டாஸ்கா இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஸோ 90s கிட்ஸ்ன்னு சொன்னா வந்து அவங்கலாம் கொஞ்சம் மரியாதை கொடுக்குறவங்களா இருந்தாங்க, கொஞ்சம் பயந்த சுபாவத்தோட இருந்தாங்க. ஆசிரியர் வந்து நம்ம வந்தாலே பயப்படுவாங்க. சரி, அதனால அவங்களுக்கு கொஞ்சம் சீரியஸ்னஸ் இருந்துச்சு, அவங்க எதிர்காலத்தை பத்திய ஒரு கவலையும் இருந்துச்சு. அவங்க அதிகமாக வந்து மீடியாவில் வந்து இன்ஃப்ளூன்ஸ் ஆகலை. அவங்க எவ்வளோ சொல்லி கொடுத்தாலும் நல்லா கற்றுக்கிட்டாங்க, நல்லா படிச்சுக்கிட்டாங்க. ஒரு கிளாஸில் எடுத்துகிட்டா எல்லாருமே வந்து அட்டன்டிவாக இருப்பாங்க, அதனால் அவங்கள பொறுத்தவரைய பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த இப்போ இருக்காங்க பாருங்கள், இந்த 2K கிட்ஸு, இந்த கிட்ஸை வந்து ஃபுல்லாக ஃபோன்லேயே இன்வால்வ் ஆனவங்க, அவங்க ஒரு பரபரப்பான ஒரு வாழ்க்கையில் இருக்கிறவங்க, சினிமா எல்லா இன்ஃப்ளூன்ஸும் அவங்களுக்கு இருக்குது. பாவம், அவங்களுக்கு உண்மையிலே அவங்கள பார்த்து பாவம் தான் படுறேன். நிறைய இன்ஃப்ளூன்சஸ் அதெல்லாம் மீறி ஜெயிச்சு அவங்க வர்றது வந்து அவங்களுக்கு வந்து எதிர்காலத்தை பற்றி நாங்கள் வந்து ஃப்யூச்சரில் வந்து ஒரு டார்கெட் இருக்கணும், நம்ம அச்சீவ் பண்ணணும், நம்ம ஒரு பெரிய லெவலில் ஆகணும், அதையே நம்ம என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது, சொல்லித்தர வேண்டியதாக இருக்குது. ஸோ நம்ம ஏன் படிக்கணுங்கிறதே அவங்களுக்கு தெரியல. அவங்களுக்கு வந்து அந்தமாரி ஃபோக்கஸ் வந்து இழந்தவங்களாக இருக்கிறாங்க. என்கிட்ட நிறையா இன்ஃப்ளூன்சஸ் வந்து அவங்களை என்ன பண்ணுது, நிறைய அவங்களை டிஸ்டர்ப் பண்ணுது. நிறைய சோஷியல் மீடியா இன்ஃப்ளூன்சஸ்ஸு, பியர் குரூப் இன்ஃப்ளூன்சஸ்ஸு, மற்ற ப்ராப்ளம்ஸு இதெல்லாம் நிறையா ஃபேஸ் பண்ணுறாங்க. ஃபேமிலிலையும் அவங்களுக்கு ஒரு வேளை கேர் கிடைக்கலையான்னு தெரியல, வண்டி வேகமாக ஓட்டுறாங்க, அவங்க என்னன்னே தெரியல, அவங்களுக்கு இந்த எந்த உலகத்தில் இருக்கிறாங்கன்னே தெரியல. அவங்களுக்கு வந்து ஃப்யூச்சர் நம்ம இந்த அளவுக்கு போகணும், இப்படி வரணும், இப்படி அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் இழந்து போயிருக்கிறாங்க. இப்போ நான் வந்து அவங்க வந்து வேலை வாய்ப்புக்கு இங்கே காலேஜில் வந்து வேலை வாய்ப்பு இன்சார்ஜாக இருக்கிறேன். பல முறை வந்து TCS வந்து ரிஜிஸ்டர் பண்ணுங்கப்பா, ரிஜிஸ்டர் பண்ணுங்கப்பா, விப்ரோ வரும், ரிஜிஸ்டர் பண்ணுங்கப்பா, ரிஜிஸ்டர் பண்ணுறங்கப்பான்றதுக்கு அவங்க காலில் தான் விழலை. அவங்களுக்கு வந்து அந்தளவுக்கு அவங்க என்ன இல்லை, அவங்களுக்கு ஒரு எதிர்காலத்தை பற்றி ஒரு கவலையோ ஒரு பயமோ ஒரு அக்கறையோ இல்லாமல் இருக்கிறாங்க. இதுதான் இவங்க ஹேண்டில் பண்ணுறது தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கோ வித் தி ஃப்ளோவா போறாங்க. அவங்க போகிற போக்கில் போகிறாங்க, அங்கே ஒரு கவலை இல்லாமல் இருக்கிறாங்க. ஒரு கவலைன்னா வந்து எதிர்கால திட்டம் இல்லாமல் இருக்கிறாங்க, எதிர்கால பார்வை இல்லாமல் இருக்காங்க, ஃப்யூச்சர் ஓரியன்டாக இல்லாமல் இருக்கிறாங்க. இதுதான் அவங்க மேலே தான் நாங்கள் ரொம்ப கவலையாக இருக்கிறோம். இது 90 கிட்ஸ் 80 கிட்ஸ் மேலாம் எங்களுக்கு வந்து நம்ம சும்மா பாடம் நடத்தினா போதும், அவங்க வேலை அவங்க கண்டுபிடிச்சிக்குவாங்க. இப்போ நான் இவங்களுக்கு என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது, வேலையும் கண்டுபிடிச்சி கொடுக்குறோம், ஆனால் என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க. சம்டைம் ஆஃபர் லெட்டர் வருது, அந்த ஆஃபர் லெட்டர் வாங்கிட்டு வேலை என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க. எங்கே தான் போகிறாங்கன்னு எங்களுக்கு தெரியல. உங்ககிட்ட படித்த மாணவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க, அதில் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்னா நீங்கள் யாரை சொல்வீங்க? பெஸ்ட் ஸ்டூடெண்ட் சொல்லிட்டு நிறையா மாணவர்கள் இருக்கிறாங்க. ஒரு தடவை என்கிட்ட படித்த மாணவர்கள் வந்து இப்போ குவைத்தில் இருக்கிறாங்க. அவங்க ஃபோன் பண்ணாங்க, ஃபாதர் இப்போ நாங்கள் வந்து 50,000 சம்பாதிக்கிறோம் ஃபாதர் அப்படின்னாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுப்பா அப்படின்னு. இன்னும் ஒரு 6 மாதத்தில் ஃபாதர் என் சம்பளம் வந்து 100,000 ஆகிடும் ஃபாதர் அப்படின்னாங்க. ரொம்ப சந்தோஷமாப்பா அப்படின்னு. அப்போனா எனக்கு ஒரு டிக்கெட் போடுவீங்களாப்பா துபாய் பார்க்குறேன், துபாய் குவைத்தெலாம் பார்க்குறதுக்கு தாராளமாக ஃபாதர் வாங்க ஃபாதர்ன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ அதை போல் இந்த 2015 பேட்சில் வந்து என்கிட்ட நிறைய பேர் படித்தாங்க. அப்போ அந்த மாணவர்கள் எல்லாருமே பிகாம் ஸ்டூடெண்ட்ஸ் தான், ஆனால் TCSல போயிட்டு உள்ளே ஜாயின் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறி இப்போல்லாம் வந்து இப்போ ரீஜினல் ஹெட்டு அந்தளவுக்கு பெரிய லெவலுக்கு வந்து என்ன பண்ணிட்டாங்க. அதெல்லாம் இப்போ என்கிட்ட இருக்க மாணவர்கள் எல்லாமே நான் வந்து உண்மையிலே நான் வந்து ஐ எம் ப்ரௌட் ஆஃப் தம், ஐ எம் ஹாப்பி வித் தம். இப்போ இருக்கிற மாணவர்களுக்கு அவங்களோட எஜுகேஷனையும் தாண்டி அவங்களுடைய ஸ்கில்லை வளர்த்துக்கணுன்ற ஆர்வம் எந்த அளவுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க? இந்த அவேர்னஸ் நம்ம வந்து பெரும்பாலும் கொடுத்து தான் இருக்கிறோம். மாணவர்கள் கண்டிப்பாக வந்து இன்றைக்கி டிகிரி வாங்கினா போதும், வேலை கிடைச்சிடும், அது கண்டிப்பாக அது சான்ஸே கிடையாது. அது எல்லாருக்குமே மாணவருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டிகிரி மட்டும் கண்டிப்பாக என்ன பண்ணாது, அவங்களுக்கு வந்து நல்ல வேலை கொடுக்காது. கண்டிப்பாக ஸ்கில்ஸு இப்போ நீங்கள் TCSஓ அக்சென்ச்சரோ இன்ஃபோசிஸோ எந்த கம்பெனிக்குள் உள்ளே போனாலுமே அவங்க எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா நிறையா போடுறாங்க. நிறையா நியூமெரிக்கல் எபிலிட்டி, ரீசனிங் எபிலிட்டி, குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடு, இது போல் நிறையா என்ன பண்ணுறாங்க, நிறையா டெஸ்ட் வைக்கிறாங்க. அவங்களுடைய செலெக்ஷன் ப்ராசஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. அப்போ மாணவர்கள் கண்டிப்பாக வந்து இன்டர்வியூ ஸ்கில்ஸு, குரூப் டிஸ்கஷன் ஸ்கில்ஸு, ஆப்டிடியூட் ஸ்கில்ஸு, அடுத்தது அவங்க எக்ஸ்ட்ரா ஸ்கில்ஸு அப்பார்ட் ஃப்ரம் த ரெகுலர் ஸ்டடீஸு இதெல்லாம் இருந்தால் தான் கண்டிப்பாக வேலைக்கு போக முடியும். இன்றைக்கி எல்லாருமே டிகிரி வச்சுருக்காங்க. ஒரு காலத்தில் வந்து படிக்காதவங்க வந்து நிறைய பேர் இருந்தாங்க, படித்தவங்க கொஞ்சம் பேர் இருந்தாங்க, அதனால் வேலை அந்த படித்தவங்களை ஈஸியாக செலக்ட் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி அப்படி கிடையாது, இன்றைக்கி எல்லாருமே படிச்சிருக்கிறாங்க.
இன்றைக்கி காம்படிஷன் வந்து லோக்கல் லெவல் கிடையாது, குளோபல் லெவல். இன்றைக்கி கம்பெனிஸ் எல்லாம் வந்து லோக்கல் லெவலில் வேலை செஞ்சாங்கன்னா அவங்க சர்வே ஆகாது. இன்றைக்கி எல்லா கம்பெனிஸுமே ஸ்டாண்டர்ட் வந்து குளோபல் லெவல் பண்ணால் தான் அவங்களால என்ன பண்ண முடியும், சர்வே பண்ண முடியும். டாடா கார் வந்து இந்தியாவில் தயார் பண்ணுறாங்க அதனால் டாடா கார் எல்லாம் வாங்குகிறாங்க அப்படி கிடையாது. டாடா கார் வந்து உலக அளவில் ஸ்டாண்டர்டாக இருந்தால் மட்டும்தான் டாடா கார் வந்து என்ன பண்ண முடியும், அது இந்தியன் ப்ராடக்டாக இருந்தாலும் இந்தியன்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, அப்போ தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. அவங்க வந்து யாரும் வந்து அது இந்தியன் ப்ராடக்டாக ஃபாரின் ப்ராடக்டாக பார்க்கறது கிடையாது, பெஸ்ட்டு ப்ராடக்டான்னு பார்க்குறாங்க. அதே போல் மாணவர்கள் கண்டிப்பாக எந்த மாணவர்களும் யாருமே இந்த கம்பெனிஸ் பார்க்கறது கிடையாது, இவர் இந்திய நாட்டை சேர்ந்தவரா அப்போல்லாம் கிடையாது, பெஸ்ட்டானவரா ஸ்கில்ஸ்லாம் தெரிஞ்சிருக்கா அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து நல்ல எதிர்காலம் உண்டு. மாணவர்களுக்கு அந்த ஒன்று கொஞ்சம் அந்த அவேர்னஸ் வரணும், அதுக்குண்டான தயாரிப்பை வந்து அவங்க மேற்கொள்ளணும். டிகிரி படிக்கும் போதே அவங்க ஸ்கில்ஸ் கண்டிப்பாக என்ன பண்ணிக்கணும். நிறையா பேர் என்ன பண்ணுறாங்க, டிகிரி முடித்த பிறகு வேலை தேடிக்கலாம்னு நினைக்கிறாங்க. டிகிரி முடித்த பிறகு கண்டிப்பாக வேலை தேடினா வேலை கிடைக்கவே கிடைக்காது. டிகிரி படிக்கும் போதே அவங்க வேலைக்கு தயாரானால் தான் அவங்க எதிர்பார்க்குற பெரிய லெவலில் வந்து வேலை கிடைக்கும். இல்லைன்னா அவங்க பிஎம்டபிள்யூ ஆடி காரு இதெல்லாம் வேடிக்கை தான் பார்க்க முடியும் தவிர அதை அவங்களால கண்டிப்பாக நம்ம வாங்கி பயன்படுத்த முடியாது. கடலூர் மாவட்டம் எஜுகேஷனில் பின்தங்கிய மாவட்டமாக இருக்கு. ஸோ இதுக்கு யார் காரணம் நீங்கள் நினைக்கிறீங்க, மாணவர்களா இல்லை பெற்றோர்களா இல்லை ஆசிரியர்களா? நம்ம கடலூர் உண்மையிலே வந்து கொஞ்சம் நம்ம கவலைப்பட வேண்டிய ஒரு மாவட்டமாக தான் இருக்குது. கல்வி விஷயத்தில் 20-30 விழுக்காடு தான் சாதிக்கிறாங்க, 70 விழுக்காடு வந்து மாணவ மாணவர்கள் சாதிக்காமல் இருக்கிறாங்க. அதுக்கு காரணம் பெற்றோர்கள், மாணவர்கள், ஆசிரியர்கள். மாணவர்கள் வந்து பெற்றோர்களுக்கு வந்து கண்டிப்பாக அந்த படிப்புடைய முக்கியத்துவம் என்ன தெரியுமா, பண்ணிடுறாங்க, கூலி வேலைக்கு போயிடுறாங்க. அதில் ஒரு நாளைக்கு 1000 ரூபா கிடச்சிருது, ஒரு பெயிண்ட் அடிக்க போனாலோ அல்லது விவசாய கூலி செஞ்சாலோ இல்லை எந்த கூலி வேலைக்கு போனாலும் அவனுக்கு வந்து 1000 ரூபா ஒரு நாளைக்கு பார்த்துறான். அப்போ அவன் கணக்கு பண்ணுறான், மாதம் எனக்கு 30,000 அவன் என்ன பண்ணுறான், படித்து சம்பாதிக்கிறான், 10,000 தானே சம்பாதிக்கிறான், 5,000 தானே சம்பாதிக்கிறான். நம்ம படிக்காமே நம்ம என்ன பண்ணுறோம், 30,000 சம்பாதிக்கிறோம், 40,000 சம்பாதிக்கிறோம். அப்போ அவங்களோட நம்ம தான் நிறையா சம்பாதிக்கிறோம்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, ஒரு தவறான ஒரு மனப்பான்மை. பெற்றோர்கள் வந்து அவன் சம்பாதிக்கிறத பார்த்தோன்னா அந்த காசு கொடுக்குறத பார்த்தோன்னா அவங்களும் என்ன பண்ணிடுறாங்க, ஓகே இது நல்லா தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறாங்க, அவங்களும் வந்து படிக்கிறதுல வந்து அதிகமாக ஆர்வம் காட்டுவது கிடையாது. ஆசிரியர்கள் பாவம் அவங்க என்ன பண்ணுறது, அவங்க போயிட்டு ஊர் ஊராக வீடு வீடாக போயிட்டு கவர்மெண்ட் ஸ்கூலில் இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூல், கவர்மெண்ட் எய்டடு, ப்ரைவேட்டு கவர்மெண்ட் எய்டடு இந்தமாரி ஸ்கூலில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து ஸ்ட்ரென்த்து குறையுது, அவங்க போஸ்ட் குறையுதுன்னு சொல்லிட்டுங்கிறக்கா என்ன பண்ணுறாங்க, வீடு வீடாக போகிறாங்க, வீடு வீடாக போய் மாணவர்கள் அனுப்புகிறாங்க, வர சொல்கிறாங்க. நாங்களோட ஒரு கிராமத்துக்கு போனேன், கடலூர் மாவட்டத்தில் ஒரு கிராமத்து, காலையில் 10 மணிக்கு ஒரு ஃபியூனரலுக்காக போகிறேன். அந்த பக்கம் நிறையா 8ஆம் கிளாஸ், 9ஆம் கிளாஸ் படிக்கிற வயசு பசங்கள்லாம் வந்து ஸ்கூலுக்கு போகாமல் வீட்டில் உக்காண்டிருக்கிறாங்க. என்னப்பா ஸ்கூலுக்கெல்லாம் போலியாப்பான்னு, ஏன்ப்பா போகாமல் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்குறேன். இல்லை ஃபாதர் அவ்வளோ ஒன்றும் பதிலே காணும் அந்த பிள்ளைங்கள்ட்டந்து. ஸோ அதை பெற்றோர்களும் என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க, கவனிக்க மாட்டேங்கிறாங்க, கண்டிக்க மாட்டேங்கிறாங்க. கண்டிப்பாக கல்வி தான் அழியாத சொத்து, கல்வி மூலம் தான் வந்து நம்ம முன்னேற்றம் அடைய முடியும், எந்த நாட்டுக்குன்னா நம்ம போக முடியும் அப்படிங்கிறத வந்து பெற்றோர்கள் வந்து உணர்த்தணும், ஆசிரியர்களும் அதை வந்து உணர்த்தணும், மாணவர்களும் அதை உணரணும். இது 3 பேரும் சேர்ந்து முயற்சி எடுத்தால் தான் கடலூர் மாவட்டம் வந்து கண்டிப்பாக மேலே வரும். இன்னைக்கு டீச்சர்ஸ் டே இல்லைங்களா? ஸோ நம்ம செயின்ட் ஜோசப் காலேஜுடைய ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ப்ரொஃபஸர்னா நீங்கள் யாரை சொல்வீங்க? 2024க்கான பெஸ்ட் டீச்சருக்கான அவார்ட் நீங்கள் யாருக்கு தருவீங்க? கண்டிப்பாக என்னுடைய டிபார்ட்மெண்ட்டில் ஒரு ப்ரொஃபஸர் ஒருத்தர் இருக்கிறார், மிஸ்டர் ஆர் புண்ணியசீலன். அவரை எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். அவர் உண்மையிலே மாணவர்கள் மனதை வந்து கொள்ளை கொண்டவர், பாடமும் வந்து மாணவர்களுக்கு புரியுற மாதிரி தெல்ல தெளிவாக நிறுத்தி சொல்லித்தரக்கூடியவர். பிள்ளைங்களை வந்து ராஜான்னு தான் கூப்பிடுவார். அவளை பொம்பளை பிள்ளைங்களாக இருந்தாலும் சரி, அவங்கள பசங்களாக இருந்தாலும் சரி, அவனுக்கு கண்டிப்பாக படிக்க வைப்பார். அக்கௌண்ட்ஸ் அவ்வளோ அருமையாக சொல்லித்தருவார், கேர் எடுத்துக்குவார். அவனுக்கு சின்ன பிரச்சனை இருந்தாலும் அவருடைய பிரச்சனை மாதிரி அதை எடுத்துக்குவார், அவனுடைய பிரச்சனையை சால்வ் பண்ணுவார். அவன் இந்த காலேஜ் விட்டு போனாலும் என்ன பண்ண மாட்டார், அவனை விட்டுற மாட்டார், அவனுக்கு என்ன உதவியோ அப்படி செய்வார். அதனால் நான் இங்கே வந்து 10 வருஷம் ஆகுது, இந்த 10 வருஷத்துக்கும் பெஸ்ட்டான ப்ரொஃபஸர்னு சொன்னால் என்னை பொறுத்தவரையில் அவர் மிஸ்டர் ஆர் புண்ணியசீலன், அவருக்கு திஸ் அவார்டு டெடிக்கேட்டட். இப்போ இருக்கிற நியூ டீச்சர்ஸ்லாம் உங்கள் அளவுக்கு வந்து பக்குவம் கிடையாது, அவங்க இப்போ இருக்கிற மாணவர்களை ஹேண்டில் பண்ணுறதே வந்து ஒரு பெரிய டாஸ்க்காக நினைக்கிறாங்க, ரொம்ப பெரிய கஷ்டன்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த ஆசிரியர் தினத்தில் நீங்கள் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறீங்கன்னா என்ன சொல்ல நினைக்கிறீங்க? கண்டிப்பாக வந்து டீச்சிங் ப்ரொஃபஷன் வந்து அது ஒரு நோபல் ப்ரொஃபஷன், அது ஒரு கடவுள் பணினே சொல்லுவேன். ஏன்ட்டா ஒருத்தவங்களுக்கு நம்ம கல்வியை கொடுக்குறதுங்கிறது வந்து அவங்களுக்கு கண்ணை திறக்கிற மாதிரி, அவங்களுக்கு எதிர்காலத்தை கொடுக்குற மாதிரி, அவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை கொடுக்குறது, இது ஒரு கடவுள் பணி, இது ஒரு புனிதமான பணி. நம்ம வந்து இது ஒரு வேலைன்னு நினச்சோம்னா நம்மளால் என்ன பண்ண முடியாது, அச்சீவ் பண்ண முடியாது. இதை ஒரு சர்வீஸ், இதை ஒரு சாக்ரிஃபைஸ்,
இது ஒரு கமிட்மெண்ட் அப்படின்னு நினைச்சோம்னா கண்டிப்பாக நம்மளால் என்ன பண்ண முடியும், சாதிக்க முடியும். அப்போ ஒரு டீச்சர் வந்து நம்ம வந்து நன்றாக வந்து விஷயத்தை புரிஞ்சிருக்கணும். நம்ம படிக்க போகிற பாடங்கள், அப்புறம் இந்த பாடங்கள் மட்டும் இந்த காலகட்டத்தில் பத்தாது, இன்னும் நம்ம எக்ஸ்ட்ரா நிறையா சைக்காலஜி, ஸ்டூடெண்ட் சைக்காலஜி இதெல்லாம் நிறையா படிக்கணும். டீச்சிங் மெத்தட்ஸு நம்ம ஆசிரியர் வந்து என்ன பண்ணிகிட்டே இருக்கணும், நம்ம சொல்லித்தரணும்னா நாம் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டு. ஸோ டீச்சர் அட் த சேம் டைம் இஸ் எ ஸ்டூடெண்ட் அண்ட் த டீச்சர் ஸ்டூடெண்ட்டு அப்படி இருந்து அந்த ரெண்டு ரோல் எடுத்துக்கிட்டால் தான் நம்ம என்ன பண்ணுவோம், டீச்சர் ஷுட் ஆல்சோ ட்ரை டு லேர்ன். அப்போ தான் ஷீ கேன் ஆர் ஹீ கேன் டீச் பீப்புள். அப்போ மெத்தட்ஸ் ஆஃப் டீச்சிங் இருக்குது, அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸை அணுகக்கூடிய சைக்காலஜி இருக்குது, அப்ரோச் இருக்குது. அவனை பாசிட்டிவாக என்ன பண்ணும், அப்ரோச் பண்ணணும், அவனை தட்டி கொடுக்கணும், நம்ம நல்லா விஷயம் தெரிஞ்சிருக்கணும், நம்ம போல்டாக பாடம் நடத்தணும். இப்படிலாம் பண்ணோம்னா நம்ம எழுத்து முறை, இன்னும் பல மெத்தட்ஸு, இந்தமாரி பல விதமான விஷயங்கள், அப்புறம் உலகத்தில் என்ன நடக்குதுங்கிறத சொல்லணும், வேலைவாய்ப்பு சம்மந்தமாக சொல்லணும், வாழ்க்கை சம்மந்தமாக சொல்லணும், பாடம் சம்மந்தமாக சொல்லணும், இப்படிலாம் நம்ம வந்து பல விதத்தில் மல்டி ஆங்கிளில் வந்து நம்ம மல்டி ஃபேசட்டடாக இருந்தோம்னா கண்டிப்பாக மாணவர்களுக்கு வந்து நம்மளை பிடிக்கும். மாணவர்களுக்கு நம்ம நம்மளை பார்த்தாலே அவங்க வந்து எப்படா அவங்க வருவாங்கன்ட்டு ரொம்ப ஆசைப்படுவாங்க, நம்மளை அவங்க மறக்கவே மாட்டாங்க. மீண்டும் வணக்கம் கடலூர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு. இதை இவ்வளோ நேரம் இந்த பேட்டியை நீங்கள் பார்த்தீங்க, கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் பிள்ளைகளுக்கும், உங்கள் பெற்றோர்களுக்கும், உங்கள் ஆசிரியர்களுக்கும் இது கண்டிப்பாக உபயோகமாக இருக்கும். இந்த வாய்ப்பை கொடுத்த, இந்த பேட்டி எடுத்த வணக்கம் கடலூர் யூடியூப் சேனல் நிறுவனங்களுக்கும், இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றவங்க அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் உங்களுக்கு ஹாப்பி டீச்சர்ஸ் டே வாழ்த்துக்களை மிகவும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ வணக்கம் கடலூர் யூடியூப் வியூவர்ஸ் எல்லாரும், இவ்வளோ நேரம் நம்ம ஃபாதருடைய இன்டர்வியூவை பார்த்துருப்பீங்க. ஸோ இவ்வளோ நேரம் பொறுமையாக இருந்து நீங்கள் பார்த்தது எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். அண்ட் அடுத்ததாக நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. உங்களுடன் இருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜய் நிவேதா. மறக்காமல் நம்ம வணக்கம் கடலூர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.